சேனல் சார்பாக ஹாப்பி நியூ இயர் 2022. இன்னைக்கு கெழுவத்தூரில் கிராமத்து தேவதைகள், சாதனை பெண்மணிகள் ஆனந்தி, அமலா, கலா அவங்க மாமியார் இவங்களை பார்க்க போகிறோம். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கும். உலகத்தமிழின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன். இன்னைக்கு வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத நாள். சித்தனை வாசலில் போய் எல்லா ஓவியங்களையும் ஷூட் பண்ணிவிட்டு கெழுவத்தூரில் ஒரு 4 பெண்கள் சாதாரண நம்மளோட பேசுகிற மாதிரி அப்படியே அம்மாவா, அப்பாவா, ஒரு அக்காவா, தங்கச்சியா, ஒரு தாத்தாவா, பாட்டியா, தங்களுடைய சாதாரண பாஷையில் அப்படியே பேசி நம்ம உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு பெண்ணினுடைய வெற்றிக்கும் பின்னும் ஒரு ஆண் இருக்கிறாரு. அதனால் டெக்னாலஜி இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்துருக்கு, ஒரு என்ஜினியர் எடுக்கிற ஒரு யூடியூப் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இவங்க இந்த அளவுக்கு இந்த யூடியூப் இவங்களுடைய மை கண்ட்ரி ஃபுட்டு அப்படிங்கிற இந்த சேனலை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்ணாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் அவங்களுடைய கணவரையும் அவர்களையும் நம்ம மனசார யூடிகே சேனல் சார்பாக பாராட்டுகிறோம். எனக்கே இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க எப்படி அதை வளர்ந்தாங்க, அவங்களுடைய கணவரும் அந்த குடும்பமும், ஏன்னா நம்மளுடைய முன்னேற்றமே வந்து இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைகளும் தான். அதே மாதிரி இந்த பெண்ணினுடைய ஆனந்திங்கிற அந்த பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய கணவனும் குடும்பமும் எப்படி இருக்குது, அவங்க எப்படி இந்த லெவலை ரீச் பண்ணாங்கன்னு அப்படின்னு ஒரு 1-2 வார்த்தைகள் கூறுவார்கள். என்னோடய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. என்னோடய சேனல் வந்து மை ஹண்ட்ரி புக் சேனல் தான். நான் வந்து அந்த சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவங்க தான். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து சமையல் ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. 4 வாரத்தை பேசுகிறதுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் வந்து எனக்கு தைரியம் சொல்லி கொடுத்தது வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க தான். என்னோடய சேனல் வந்து நல்லா வளர்ந்து வர்றதுக்கு காரணமே வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க தான். இதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டயத்தில் வந்து பேசுகிறதுக்கு. ஆனந்தி அவர்களுடைய குடும்பத்தை தான், மகிழ்ச்சியான குடும்பத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி. என்ன இது சம்மந்தம் பேசுகிறதுங்க? நீங்கள் எப்படி உங்களுடைய சேனல் இந்தளவுக்கு உலக அளவில் வந்து ரீச் ஆகிருக்கு, எங்கேயோ இருக்கிற நாங்கள் வந்து தேடி வந்து பார்க்குறோன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற உங்களுடைய உழைப்பு, எப்படி சின்ன லெவல்லேருந்து அதை ஆரம்பித்து இந்த லெவலில் ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாங்க, ஃபஸ்ட்டு நான் வந்து திருப்பூரில் சலூன் கடை தான் வச்சுருக்கேன். நான் சும்மா முடி வெட்டுறது, சேவிங் பண்ணுறது, மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறப்போ நான் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போலாம் வந்து இந்த ஜியோ இந்த மாதிரி நெட்லாம் அதிகம் கிடையாது. ஏர்டெல்ல ரீசார்ஜ் பண்ணோம்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார்? ஒரு 2008-09 இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ எதுக்கு நான் எடுத்து அப்லோட் பண்ணேன்னா, நம்ம இறந்தால் கூட பிற்காலத்தில் நம்ம பசங்க வந்து நம்மளோட வீடியோ பார்க்கணும் அந்த கான்செப்டில் தான் எடுத்து போட்டுக்கிருந்தோம். அதுக்கு பிறகு அது வெளிநாட்டு பாலவரசெல்லாம் அந்த சேனலுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் சொன்னாங்க, சரி இதில் வந்து பெனிஃபிட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு பிறகு மானிட்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கிறப்போ எங்கள் வீட்டில் நல்லா சமைப்பாங்க, சரி இவங்களோட திறமையும் வெளியில் கொண்டு வரலான்ட்டு அப்படியே ஆரம்பிச்சுக்கிருந்தோம். ஆரம்பித்து அப்புறம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே திறனில் தான் இருந்துச்சு. அது பிறகு கொஞ்சம் அந்த தன்னம்பிக்கைலாம் கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணியிருந்தோம். ஆரம்பத்தில் எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஒன்றும் இல்லை. ஒரு 2 வருஷம் கழித்து தான் அதுக்கு பிறகு பால வருஷம் அந்த சேனலுக்கு வந்தாங்க. அது பிறகு இப்போ பரவாயில்ல, நார்மலாக போய்கிட்டுருக்கு. இவர்களையும் இவர்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இவர்கள் இன்னும் வெற்றியினுடைய உச்சத்தை அடையணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வளருங்கள். ஆனந்தி, கலா, அமலா அவங்களுடைய மாமியார், நமக்கெல்லாம் அம்மா, அவங்க அன்பான பேச்சை கேளுங்க. மருமகள் கொடுமை இப்படியே கேட்டு கேட்டு காது புளிச்சு போன ஒரு நேரத்தில் மாமி அப்படின்னு மருமகள் அருமையாக கூப்பிட்றதும் அவங்க ஆனந்தி பின்னாடியே நான் போகிறேன், இதை சமைக்கலாம், நண்டு பிடிக்கலாம் அப்படின்னு அழகான ஒரு தனக்கே உரிய பாணியில் சொல்லும்பொழுது இவங்களை பார்க்கும்போது என்னுடைய அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்க அவங்களுடைய மருமகளுடைய வளர்ச்சிக்கு எப்படி உறுதுணையாக இருக்காங்கன்னு 1-2 வார்த்தைகள் உங்களுடைய தமிழில் நீங்கள் பேசுங்க. எனக்கு வந்து 3 மருமக. நாங்கள் வந்து மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்களா, மாமியா மருமக எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. நாங்கள் எல்லாமே வந்து இந்த ஊருக்கா இந்த ஊர் உலகத்துக்கு வந்து எடுத்து காட்டுறது மாதிரி மருமகள் வந்து மகளாகவும் மாமியா வந்து தாயாகவும் தான் நான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் பையன் வந்து மருமகள் மாமியாங்கிறத எங்களுக்கு தெரியாது. இன்னமேலுக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக நாங்கள் எடுத்து காட்டுறோம். மாமி எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே எங்களை போல இருக்கணும், இதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும், நாங்களும் சந்தோஷமாக பிரார்த்திக்கிறோமா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அவங்க வீட்டு தோட்டம், இயற்கையான சூழல், அழகான பச்சை பசேல்னு புல்வெளி, அப்புறம் வயல், எல்லா விதமான மரம், வாத்து, கோழி, அப்பப்பா மனசு அப்படியே கொல்ல போயிடுச்சு. அங்கேருந்து வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. நீங்களே இதை பாருங்களேன், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கள்ளங்கபடம் இல்லாத அவங்களுடைய பேச்சும் சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி கலாவின் சமையலில்
என்ன செஞ்சுருந்தாங்கன்னா தந்தூரி சிக்கன். அந்த தந்தூரி சிக்கனை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஆல்ரெடி அவங்க சேனலில் பார்த்துருப்பீங்க. கலா அவர்கள், தாங்கள் எப்படி இந்த ஆரம்பித்தாங்க, அதனுடைய வெற்றி பயணத்தை பற்றி இப்போ நமக்கு சொல்ல போகிறாங்க. அவங்கள சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. யூடிகே சேனல் அவர்களை வாழ்த்தி அதை எப்படி அவங்க அந்த லெவலை ரீச் பண்ணாங்க அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்தது வந்து ஹரி வந்து குட்டி பிள்ளையாக இருந்தான், அப்போயே நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பித்து ஒரு 20 வீடியோக்குள்ளே தான் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களால் போட முடியலை, ஏன்னா பையன் வந்து குட்டி பையனாக இருந்தான், பாப்பா வந்து சின்ன குழந்தையாக இருந்தது, அதனால் அவங்கள வச்சுட்டு எங்களால் வந்து போட முடியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து வெளிநாடு போயிட்டாங்க, ஒரு 3 போய் அங்கே இருந்தாங்க, அதோட அப்படியே விட்டாச்சு. அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தா வந்து திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து ஆரம்பித்து அதே போடுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச சமையல் எல்லாம் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கோம். சிங்காரவேலு, இந்த யூடியூப் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் வந்து எனக்கு தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க 2017. அப்போ பார்த்தீங்கன்னா ஹரி வந்து சின்ன பிள்ளையாக இருந்ததுனால என்னால் தொடர்ந்து பண்ண முடியலை. நான் என்னோடய வேலை வந்து நான் டிரைவராக தான் இருந்தேன், டிரைவர் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் அண்ணன் வந்து நீ டிரைவர் வேலைக்கு போவேணாம், யூடியூப்னு ஒன்று இருக்குது, அதை நான் உனக்கு ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவங்களே ஓப்பன் பண்ணல, அவங்க வந்து இந்த சலூன் மஜாஜ் அதை பற்றி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அதில் ஒரு 20 வீடியோ அப்லோட் பண்ணேன், அதில் ஒரு 600 சப்ஸ்கிரைபர் பக்கம் இருந்தாங்க, அதை என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. அதுக்கப்புறம் அதை அப்படியே நான் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு சூழ்நிலையிலால என்னால் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, அதனால் வெளிநாடு போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஓப்பன் பண்ணி அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்னை போவேணான்னு சொல்லிட்டு நீ இந்த சேனலே ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அதுதான் கலாவின் சமையல், அதில் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், அதையும் பாருங்கள். சொட்டு சொட்டாக சொட்டுற பைப்பு கோழி, அந்த வாத்து அழகாக அது உடம்பு அசச்சு ஓடுறது, அப்படியே எங்கள் மனசெல்லாம் இன்னமும் அங்கே தாங்க இருக்குது. அமலா அவர்கள் வந்து மன்னார்குடியில் இருந்ததால் அவங்கள எங்களால் பார்க்க முடியல. அந்த தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி காமிச்சு, அவங்க வீட்டை ஃபுல்லாக சுற்றி காமிச்சு, எங்களுக்கு அப்படியே மனசார அன்பாக எங்களோட பேசி எங்கள் கூடையே இருந்து, அங்கே பாருங்கள் நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் பறித்து சாப்பிட்டோம், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மட்டும் இல்லைங்க, அப்படியே அதை மடியில் அள்ளி எங்களுக்கு அப்படியே கையில் கொட்டி கொடுத்தாங்க, அந்த அன்போடு இருந்துச்சு. சப்போட்டா மரத்தில் நிறைய சப்போட்டா பழம் பழுத்துருந்துச்சு, அதையெல்லாம் எங்களுக்காக பறித்து கொடுத்தாங்க. அந்த கிராமத்து அன்பு இருக்குல்ல, அது அப்படியே இன்னைக்கு நினைச்சாலும் அப்படியே பூரிப்பாக இருக்குது. அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு. ஏன்னா அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கணும். இப்போ அஜிதா மேடமே வந்து ரஷ்யாக்கா எங்கே எங்கேன்னு தேடினாங்க. நான் கூட ரஷ்யாக்கா அப்படிங்கிறது ஏதோ ஒரு முஸ்லீமுடைய பேர் அப்படி மாதிரி இருந்துச்சு. ஆனால் கள்ள கபடம் இல்லாமல் அப்படியே சிரிச்ச முகத்தோடு இவங்களை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபுட் கண்ட்ரி மை ஃபுட் மை கண்ட்ரி ஃபுட் அந்த சேனல்ல ஒவ்வொரு இடத்துலயும் நகைச்சுவை தம்ம அப்படியே அந்த கிராமத்து மனம் மாறாம பேசுகிற ரஷ்யா அக்கா இப்போ இந்த வெற்றியையும் அவர்களுடைய அந்த வளர்ச்சியையும் அவங்களுடைய குரல்லே இப்ப சொல்ல இருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரஷ்யா. நான் வந்து உங்க சமைக்கிறதுக்கு என்ன கூப்பிடுவாங்க, பேச சொல்லுவாங்க, அது மாதிரி நான் பேசுவேன். நான் வந்து சமையலெல்லாம் நல்லா சமைக்கிறேன்னு சொல்லி என்னை எல்லாத்து எல்லா சமையலுக்குமே என்னை வந்து கூப்பிடுவாங்க அவங்க. அவங்க இன்னைக்கு அவங்களுடைய இனிமையான குரலில் அந்த கிராமத்து பாடல் ஒன்று பாட போகிறாங்க, நீங்களும் கேளுங்க. நானே நானே போடும் தந்தனி நானே 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 போடும் தந்தனி நானே. கலா அவர்களுடைய கணவரோட எடிட்டிங் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்க எங்கள்கிட்ட பாசமாக பழகின விதம், முகம் தெரியாத மனிதர்களாக எங்களை அப்படியே அவங்க வீட்டில் ஒருத்தவங்களாக பார்த்துக்கிட்ட அந்த அன்பு, இதெல்லாம் நாங்கள் திரும்பி வரக்குள்ள மனதுக்குள்ளே அப்படியே என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு.